தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கூட்டத்துல இறுதியா பேசும்போது இருக்கிற சிக்கல் தான், நமக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாம் முக்காவாசி பேசிட்டாங்க. அதனால என்ன எடுத்து வச்சிருந்தனோ அதனால விடுபட்ட விஷயங்கள் மட்டும் நான் சுருக்கமா சொல்லிக்க விரும்புறேன். மேலும் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா, இந்த பெகாசஸ் இது மென்பொருள் அதை ஒட்டி வேவு பாட்ட பிரச்சனைகளை ஒட்டி ஒரு கூட்டம் நடக்குதுன்னா, இந்த கூட்டத்தையும் கூட அரசு வேவு பார்க்கறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி என்னதான் இவங்க பேசுறாங்க, என்னதான் அம்பலப்படுத்துறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு கூட வேவு பார்க்கலாம். ஸோ அப்படியான ஒரு சூழலை தான் இந்த மென்பொருள் வேவு பார்ப்பது, அதனுடைய அரசியல் பின்புலம் கூட நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இப்ப இன்னைக்கு காலையில கூட ஆங்கிலேய நாளேடுகள்ல தொடர்ச்சியாக நடுப்பத்தி எழுதி கொண்டிருக்கிற எம் கே நாராயணன் காங்கிரஸ் காலத்துல தேசிய ஒரு செயலாளரா இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா இதை எப்படி அவர் வந்து விமர்சனம் செய்யறாரு, அதை அணுகிறாரு, இந்த மென்பொருள் வேவு பார்ப்பதை பெகாசஸ் மென்பொருள் மூலமாக வேவு பார்ப்பதை பாத்தீங்கன்னா, ஒரு சைபர் நாடுகளுக்கு இடையிலான ஒரு சைபர் தாக்குதல், ஒரு இராணுவ அச்சுறுத்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்தா இதை அணுகிறாங்க. அதையும் தாண்டி நம்ம இப்ப நம்ம இதை பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், எப்படி இதை இந்த விவாதங்கள் போக வேண்டியது இருக்குன்னா, ஒரு சமூகத்தை சமூகத்துக்கு மேலாக நின்று கொண்டு மேலாண்மை செய்து கொண்டிருக்கிற அரசு தனது சமூக மேலாண்மை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அல்லது சமூக மேலாண்மையை பேணுவதற்காக தனக்கு எதிரி என்று அது கருதுகிற அனைத்து சிவில் சமூக அரசியல் சமூக குழுக்களை தனிநபர்களை வேவு பார்ப்பது, உளவு பார்ப்பது என்பது வந்து உண்மையிலேயே ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வழங்கியிருக்கிற தனிநபர் உரிமைக்கு எதிரானது. ஸோ அந்த இடத்துலதான் பாஜக அரசு வந்து தான் ஏற்றுக்கொண்ட சொல்லுகிற அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராகவே தனிநபர்களின் உரிமைகளை பறிக்கிற விதமாக வேவு பார்த்திருக்கிறது. ஸோ இந்த வேவு பார்க்கிற விஷயங்கள் வெளியே வந்தவுடன் நாடாளுமன்ற கரெக்டா இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து July 19 தொடங்கினது. அதுக்கு முதல் நாள் July 18 இந்த விஷயம் வெளியில வருது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இதுவரை விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகளாக எதிர்கட்சிகள் வந்து இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வச்சிருந்து பெட்ரோல் டீசல் விலைவாசி பற்றி பேசிட்டு, ஆனாலும் அதை தாண்டி இந்த பிரச்சனை முன்னுக்கு வந்தது. அதை ஒட்டி தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த 11 நாட்களாக நாடாளுமன்ற இரு அவைகளும், மாநிலங்களையும் அவையும் சரி மக்களவையும் சரி, இரு அவைகளும் வந்து பெரிய எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபட்டு இருக்கு. ஏதோ அமளியில் ஈடுபட்டிருக்கிறது என்னமோ அவையை நடத்த விடாம செய்கிறார்கள் என்ற நோக்கத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதே போல தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் வந்து இது வந்து முகாந்திரம் கிடையாது இந்த குற்றச்சாட்டுங்கிறாரு. ஆனா பரிதாபகரமான வகையில பாத்தீங்கன்னா அவருடைய தொலைபேசியும் வந்து இவங்க வேவு பார்த்திருக்கிறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய முரணா இருக்கு. ஸோ இவ்வாறு வந்து நாடாளுமன்றத்துல ஒரு 11 நாட்களாக ஒரு அமளி தமளி ஈடுபட்டு இருக்கிற சூழல்ல ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து வாங்குனீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. ஏன்னா வந்து இந்த இஸ்ரேலை சேர்ந்த இந்த என்எஸ் அமைப்பு வந்து நாங்க விக்கலன்னு சொல்லல, நாங்க வந்து வெஸ்டர்ட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்குது. ஸோ அப்ப அரசுக்கு நாங்கள் கொடுத்தோம் என்கிறது. அரசு அதை எப்படி நியாயப்படுத்துது என்றால், தீவிரவாதிகளையும் கிரிமினல்களையும் கண்காணிப்பதன் பொருட்டு, தேசிய பாதுகாப்பின் பொருட்டு நாங்கள் அதை கொடுக்குறோம். அப்ப அந்த அரசு வந்து நாங்கள் கொடுத்தோங்கும் பொழுது இந்தியாவில் எதிர்கட்சிகளையும் பத்திரிகையாளர்களையும் முன்னாள் அரசு அதிகாரிகளையும் வேவு பார்க்கறதுக்கு வேற யாரு எந்த தனிநபர் இதை செய்ய போறான்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அவர் அப்ப வந்து ஆளும் அரசு தான் அதை செய்திருக்க வேண்டும். இதைத்தான் வந்து ராகுல் காந்தி முதல் அனைத்து எதிர்கட்சிகளும் சொல்கிறது. அப்ப அதை வந்து இந்தியா வாங்கவில்லை என்று சொல்லல, அப்ப ஒரே வாய்ப்பு நீ வாங்கியிருக்கணும். ஸோ அதை வந்து ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்கிறது தான் இப்போதைக்கு அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்ப ஏற்கனவே தொடர் மணிமாறன் அவர்கள் சொன்னது போல இந்த இதுல யார் யாரெல்லாம் வேவு பார்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிற பட்டியல அவர்கள் வந்து சொன்னார்கள். அதுல குறிப்பா பத்திரிகையாளர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 40 இந்தியாவை சேர்ந்த 40 பத்திரிகையாளர்கள் வந்து வேவு பார்த்துக்கிறது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து இந்த வயர் பத்திரிகை நிறுவனர் எம் கே வேணு, அப்புறம் தோழர் சொன்ன மாதிரி சுஷாந்த் சிங், அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில முன்னாள் பத்தி எழுதக்கூடியவர், குறிப்பாக தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எழுத பத்தி எழுதக்கூடியவர். அதே போல சித்தார்த்த வரதராஜன்,
அவர் இன்னைக்கு ஒரு விரிவான கட்டுரையை வயர்ல எழுதியிருக்காரு. எப்படி வயர் மற்ற ஊடகத்துடன் சேர்ந்து இதை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தினோம் என்பதை எழுதியிருக்காரு. பாத்தீங்கன்னா 10 நாடுகளை சேர்ந்த சுமார் ஒரு 80 ஊடகவியல் நிறுவனங்களை சேர்ந்த 17 ஊடகவியல் நிறுவனங்களை சேர்ந்த 80 ஊடகவியலாளர்கள் வந்து சேர்ந்து ஒரு குழுவாக இந்த பிரச்சனையை வந்து அம்பலப்படுத்தியுள்ளார்கள். இவர்களுக்கு வந்து பிரான்ஸ் சேர்ந்த ஃபர்பிடன் ஸ்டோரிஸ் என்ற அமைப்பும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவர்கள் வந்து இந்த தடவியல் பரிசோதனை செய்வதற்கு உதவி செய்திருக்கலாம். இவர்கள் எப்படி இதை செய்தார்கள் என்பது பாத்தீங்கன்னா ஒரு திகில் படம் போல இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தாதுமலர் கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒயர்ல எழுதி வந்த சந்தியா ரவிசங்கர் என்பவர் வந்து ஒயர் பத்திரிகை சித்தார்த் வரதராஜன் போன் போடுறாங்க, நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா அப்படிங்கிறாரு. சரி, நீங்க வீட்டுல இருக்கீங்களா, நான் உடனே கிளம்பி வரேன், நீங்க எந்த போறாங்க அவங்க வீட்டுக்கு, பிளைட் புடிச்சு போறாங்க. அங்கிருந்து அவர்கள் இதை அம்பலப்படுத்துறது அரசுக்கோ இல்ல வேற யாருக்கோ தெரியக்கூடாது என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளில் பிரான்ஸ்ல இருக்கிற ஊடகத்துறையுடனும் பல்வேறு நீங்க வந்து அந்த ஒரு ஒரு தகவல்களையும் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து ட்ரூ காலர் மூலமாக கால் ஆப் மூலமாக அந்த நண்ப எண்களை வந்து அவங்க உறுதி செய்யறாங்க. இப்படி செஞ்சு கொண்டே வரும் பொழுது பிரசாந்த் கிஷோருடைய எண்ணை பார்த்த பொழுதுதான் அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக இந்த வேவு பார்ப்பதுடைய ஆளாகலாம் வந்து புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம இந்த மம்தா பானர்ஜி அவருடைய உறவினர் அபிஷேக் பானர்ஜி அவரு பத்தினாமல் காங்கிரஸ் எம்பியா இருக்காரு அவரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கர்நாடக அரசுல பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கவிழ்ப்புல அப்ப இருந்த கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி அவருடைய செயலாளர் சதீஷ் அவருடைய தொலைபேசி வேவு பார்க்கப்பட்டிருக்கு. அதே போல கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையாவுடைய செயலாளர் வெங்கடேஷ் அவருடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு. அதே போல காங்கிரஸ் ஜனதாதள அந்த காங்கிரஸ் கூட்டணியில இருந்த முன்னாள் துணை முதல்வர் பரமேஸ்வரா அவருடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு. இவ்வாறு ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நிகழ்த்துவதற்கு கூட இந்த வேவு பார்ப்பது, செயலாளர்களை வேவு பார்ப்பது என்பதை வந்து பயன்படுத்தி இருக்கும் பொழுது இந்த மென்பொருளை எவ்வாறு தனது அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் மேலாண்மைக்காக, தனது அதிகார பரவலுக்காக பாஜக பயன்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கறது, இது வந்து ஒரு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இவருக்கு வந்து எத்தனை இடங்கள்ல இதை போல செய்திருப்பாங்க என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த காங்கிரஸ் ஜனதாதள கூட்டணி கவிழ்ப்ப சொல்லலாம். சொல்ல முடியாது இவர்கள் வந்து அப்ப இருந்த அதிமுக குழப்பங்கள்ல இவங்க ஒட்டு கேட்டிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியுடைய இதை ஒட்டு கேட்டிருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டுல வந்து சீமான் அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் இவர்களுடைய பெரியாரிய செயல்பாட்டாளர்கள் மீது தொலைபேசி ஒட்டுக்கேற்ற விவகாரம் வந்திருக்கு. இது எல்லாமே இவங்க வந்து தனிப்பட்ட ஆர்வத்தின் மூலமாக, தனிப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் இவங்க வந்து ஒரு இவங்க இந்த இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மீதான ஒரு 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 பெரிய அளவிலான ஒரு புலனாய்வை முன்வைக்கும் பொழுதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த பரிமாணமும் நமக்கு கிடைக்கும். அப்ப இது வரைக்கும் வந்து 40 பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட ஒரு 150-200 பேருடைய தொலைபேசி வேவு பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது. 50,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதோட எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாக இருக்கலாம். அது அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு வந்து விரிவாக தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதே போல சமூக செயல்பாடுகள் ஏற்கனவே நம்ம தொடர் சொன்ன மாதிரி ஆனந்த் டெல்டும்டே, நவ்லாக்கா, உமர் காலித், அதே போல சுதா பரத்வாஜ், இவங்கெல்லாம் வந்து ஒரு தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு. அதே போல திபெத்திய செயல்பாட்டாளர்கள், அதே போல நாகா வடகிழக்கு பகுதியை சேர்ந்த செயல்பாட்டாளர்கள், அதே போல காஷ்மீரை சேர்ந்த பத்திரிகையாளர்கள், செயல்பாட்டாளர்கள், அது போல அரசு துறையில இருக்கிற தேசிய பாதுகாப்பு துறை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அவங்கள இருக்கிறவங்க வேவு பார்க்கறாங்க. அதே போல விஞ்ஞானிகளை விட்டு வைக்கல. நிர்பா வைரஸுக்கு எதிராக ஆய்வு செய்த ஒரு விஞ்ஞானி அவரையும் வந்து விட்டு வைக்காம இவங்க வந்து வேவு பார்த்துருக்காங்க. அதே போல இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு போயிட்டே இருக்கு. அந்த விஞ்ஞானி ஆமா ககன்தீப் காங் அப்படிங்கிறவர், அவரு தான் வந்து இந்த நிர்பா வைரஸுக்கு எதிராக ஒரு தீவிர மருத்துவ ஆய்வை மேற்கொண்டவர். அதே போல
ஹரி மேனன்கிறவர், அது பில் கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸோட இந்தியாவை தலைவராக இருக்கார் அவர். ஸோ அதே போல வந்து சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அலோக் வர்மா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க வந்து வேவு பார்த்துருக்காங்க. அதே போல காஷ்மீர்ல கிலானி குடும்பத்தையும் ஃபுல்லாக வேவு பார்த்துருக்காங்க. இதே போல அதிர்ச்சிகரமான பட்டியல்கள் எல்லாம் அடுத்தடுத்து வெளிவந்துட்டு இருக்கு. இந்த பட்டியலை வந்து விரிவா வயர் பத்திரிகையில பேர் வாரியாக இவர்கள் எந்த காலகட்டத்துல வேவு பார்க்கப்பட்டிருக்காங்க, எந்த காரணங்களுக்காக வேவு பார்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். குறிப்பா பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் 2017-18-19 அது மோடி அரசின் இரண்டாம் சுற்றுக்கு முந்தைய 2-3 ஆண்டுகளில் இவர்களுடைய நடவடிக்கைகளை வந்து முற்றிலுமாக இவர்கள் வந்து உளவு பார்த்திருக்கிறாங்க. சோ இவ்வாறாக இந்த பட்டியல் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 150 பேர்லேருந்து 160 பேர் வரைக்கும் இப்ப வந்து உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த பட்டியல் எல்லாத்தையுமே இவங்க தயாரித்து என்எஸ் அமைப்புக்கு வந்து அனுப்புறாங்க. இந்த குழு, இந்த புலனாய்வு குழு வந்து வயரு இந்த பார்லிமெண்ட் சொல்லி எல்லாம் அனுப்பும் போது என்எஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி, இது வந்து வெஸ்டர் எங்க அரசுக்கு தான் நாங்க வந்து கொடுத்துருக்கோமே தவிர நாங்க வந்து மறுக்காம அதை வந்து சொல்றாங்க. இது வந்த மறுநொடி பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்து இந்திய அரசு வந்து இது மாதிரி ஒரு மறுப்பு தெரிவிக்குது, இது வந்து மேனுஃபேக்சர்டு ஒரு ஸ்டோரி அப்படின்னு மறுப்பு தெரிவிக்குது. மற்றபடி இதுக்கு வேற எந்தமே எதுவுமே அவங்க செய்யல. மோடி இது அமித்ஷா பொறுத்த வரைக்கும் மோடிஜி வந்து நாட்டு நலனுக்காக நேஷனல் வெல்ஃபேருக்காக போராடிட்டு இருக்கும் பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை தடுப்பதற்காக வந்து இவர்கள் எல்லாம் அந்நிய சக்திகளும் உள்நாட்டில் இருக்கிற அரசியல் சக்திகளும் தடைகளை ஏற்படுத்த வழக்கமான ஒரு ஒரு நாடக பாணியிலான உரையை வந்து நாடாளுமன்றத்தில் ஆற்றிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இப்படியாக இது வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எங்கிருந்து தொடங்கி இருக்கும், இந்த வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு என்எஸ் அமைப்பினுடைய உளவு வேவு மென்பொருளை எப்படி எப்ப பயன்படுத்த தொடங்கிய காலகட்டத்தை பார்க்கும். நமக்கு 2017 பாத்தீங்கன்னா முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் நித்யானு அவர் வந்து ஆட்சி பொறுத்த மோடி அவர்கள் வந்து இங்க இருந்து சுற்றுப்பயணம் போறாரு. அவரோட அஜித் தோவல் தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளராக இருக்கிற அவரு வந்து ஆலோசகராக இருக்கிற அவரு வந்து போறாரு. ஸோ அவங்க எல்லாம் போகும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருந்த வயர் பத்திரிகையில விரிவாக எழுதியிருக்காங்க இதை பத்தி. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதோடைய நிதி ஒதுக்கீடு வந்து 10 மடங்காக அதிகரிச்சிருக்காங்க. அதே போல சைபர் கிரைம் உள்ளிட்ட விஷயங்களுக்கான ஆய்வுகளுக்கு வந்து அதிகமான ஒரு ஒரு நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் 2019 பீமா கோராகான் வழக்கு, அதாவது வந்து பிரிட்டிஷ் கால ஆட்சியாருடன் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர்களுக்கு எதிராக பெஷாவர் என்றக்குள்ளே பிராமணர்கள் அல்லது உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இடையிலான போராட்டத்தின் 200வது ஆண்டை கொண்டாடுகிற அந்த நிகழ்வுல ஏற்பட்ட வன்முறையை காரணமாக காட்டி ஒரு சதி வழக்கில் 16 செயல்பாடல்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதுல வந்து ஜனவரி 2019 நடக்குது. இதுல வந்து மோடியை கொள்வதற்காக சதி செய்வதற்கு இவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்கன்னு இருக்கிற குற்றச்சாட்டு. இது வந்து எவ்வளவு போலியாக அவர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத வந்து வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு அண்மையில வந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அர்சனல் கன்சல்டிங் அப்படிங்கிற அமைப்பினுடைய ஆய்வின் மூலமா ஆய்வை முன்வைத்து இந்த வாஷிங்டன் போஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த சதி கடிதம் வந்து அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு கணினியில் வந்து நுழைக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு விரிவாக எழுதியிருக்காங்க. இந்த எல்கார் பரிசார் இந்த பிரச்சனையை ஒட்டி இப்ப நம்ம பார்க்கறோம் அந்த கைது செய்யப்பட்ட 16 பேர்ல 8 பேருடைய தொலைபேசி உளவு பார்க்கப்பட்டிருக்கு. அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைத்தும் வந்து பார்க்கப்பட்ட செய்தியை வந்து வயர் பத்திரிகைகளை விரிவாப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இதை எல்லாமே நாம கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது எட்வன் ஸ்னோடன் சொல்றதான் நமக்கு இங்க ஞாபகம் வருது. அவர் வந்து இப்ப ஒரு இந்த எண்ணிக்கையை வந்து ஒரு 50,000 or 5,000 இருக்கலாம், ஆனா நாம் இதை தடுக்கவில்லை, இதற்கு எதிராக நாம் செயல்படவில்லை என்றால் இந்த எண்ணிக்கையை வந்து 50 லட்சம் ஆகலாம், 5 கோடி ஆகலாம் அப்படிங்கிறதா. இது வந்து அரசுக்கு வந்து ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஸ்டேட் என்ற அந்தஸ்தை வந்து நாமளே கொடுக்குற மாதிரி ஆகுது. அப்ப இந்த மென்பொருள் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அதனுடைய பயன்பாடு அதனுடைய வருகை எல்லாமே வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து விலை மலிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் கிடைக்கிற வகையில போயிட்டு இருக்கு. இதை நாம் தவிர்க்க, அதாவது இதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா இந்த மென்பொருளை ஒரு துறையாக
ஒரு 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 தாராளமய தனியார்மய உலகமய காலகட்டத்தில் இது பிசினஸ் இண்டஸ்ட்ரியாக ராணுவ பயன்பாட்டுக்கு உரிய வகையில் இதை நான் பயன்படுத்துகிற பொழுது அதோட லைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து கேள்விக்குள்ளாகுது. இப்ப வந்து இஸ்ரேல் அரசு அதான் அவங்க எப்படி இந்த லைசன்ஸ் உடைய விஷயங்களை தான் அவங்க ஆய்வு செய்யறாங்க, எந்த அடிப்படையில இவங்க வந்து இந்த இந்த மென்பொருளை ஏற்றுமதி செய்யறாங்க என்பதுதான் இவங்க ஆய்வு செய்யறாங்க. அப்ப வந்து இந்த மென்பொருளை மென்பொருள் பயன்பாட்டை கண்காணிப்பது, கட்டுப்படுத்துவது, அதாவது ரெகுலேட் பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்துல இப்போ ஐநாவிலிருந்து எல்லாருமே இப்ப வந்து அத மேல வந்து ஒரு கரிசனம் கொள்கிறாங்க. இப்ப இந்த பட்டியல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுடைய தொலைபேசி ஒத்து கேட்கப்பட்டிருக்கும் போது அவங்க வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப யோசனை செய்ய வேண்டிய விஷயமாக ரொம்ப முக்கியமானதாக தெரியுது. இந்த விஷயங்கள் வந்து நாங்க வந்து ஐநால வந்து ஐநா வந்து இதுக்கு வந்து தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்துள்ளார்கள். அதே போல பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் வந்து மொரக்கோ நாட்டு அரசிடம் இதை போல ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறாங்க. இதே போல அமெரிக்காவும் இதை வந்து குறித்து கருத்தில் இருக்கிறது. ஆனா அமெரிக்கா பற்றி கழுவுறம் நழுவுறம் என்பது ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு வந்து காட் ஃபாதர் இந்த மென்பொருள் வேவு பார்ப்பது விஷயங்கள்லாம். இப்போ அவர்கள் வந்து இது தெரிந்த விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே நழுவி போறாங்க. இப்போ இப்படியான ஒரு சூழல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே இப்போ நமக்கு தெரிய வருது. நம்ம விக்கிலீக்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஜூலியன் அசேஞ்ச் ஆகட்டும், ஜூலியன் அசேஞ்ச் அதை வெளியிட்டதுக்காக அவர் படுற கஷ்டத்தையும் நம்ம பார்த்தோம். அதே போல் எட்வர்ட் ஸ்னோடன் நாடு சுற்றி இருந்ததையும் பார்த்தோம். இதே போல வந்து சர்வதேச அளவுல அரசுனுடைய ஒரு ஒரு வன்முறையை தொண்ட குடிமக்களுக்கு எதிரான வன்முறையை வந்து அம்பலப்படுத்திய அந்த ஊடகவியலாளர்கள் வந்து உண்மையிலேயே இன்னைக்கு வந்து பாராட்டத்தக்க போற்றத்தக்க வகையில அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதே போலதான் இந்த பிரச்சனையை வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் வந்து இவங்க வந்து வெளிக்கொண்டு வந்தது ஒயர் பத்திரிகை ஆகட்டும் அல்லது எல்லாமே சேர்ந்து செய்யறது வந்து மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து இவங்க இந்த ஒரு சிறப்பான வேலையை செய்து இதை வந்து சரியான நேரத்தில் வந்து இவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளவு இந்த அரசு வந்து இந்த அரசு ஏன் இதை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அரசு வந்து தன்னுடைய மேலாண்மையை சமூகத்திடம் இழந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது தான் பலவீனமாக உணரும் பொழுது தனது மேலாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெறும் இராணுவத்தையும் வெறும் வந்து சட்டத்தையும் வந்து நம்பாமல் தனக்கு எதிரியாக கருதுகிறவர்கள் அனைத்துமே வந்து இவர்கள் வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துல கொண்டு வந்து அவர்களை வந்து பல்வேறு வகைகளை வந்து ஒரு ஒடுக்குமுறைக்குள்ள கொண்டு வந்து ஒரு அச்சுறுத்துற வகை இதைதான் வந்து மணி மாரத்துல சொன்னாங்க. இது நடந்திருக்கு. ஸோ இதைத்தான் வந்து காட்டுது. அரசு வந்து ஒரு தனது பலவீனத்தை மறைப்பதற்காகத்தான் இவ்வாறான வேலைகளை செய்வதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப பாஜக அரசின் இரண்டாம் சுற்று ஆட்சியில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து காஷ்மீர் சிறப்பு அந்த சிறப்பு செஞ்சாங்க. அதே போல சிறப்பு வேளாண் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல அடுத்தடுத்து அதிரடியாக கொண்டு வரும்பொழுது இன்னைக்கு எல்லாத்துலயுமே வந்து வாபஸ் வாங்குற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு பின்வாங்குற மாதிரி இப்ப வந்து காஷ்மீர்ல வந்து அனைத்து கட்சி கொடுத்த நடத்துறாங்க. அதே போல ஒவ்வொன்றிலும் வந்து மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு ஏன்னா கடுமையான இதுவரைக்கும் அவர்கள் செய்த இந்த நாடக பாணியான ஒரு பிரச்சார அரசியல் அதுக்கு ஒத்துவதைய ஊடகங்கள் இது எல்லாத்துக்கும் நேர் மாறான ஒரு ஒரு மக்களுடைய வெளிப்பாடுகள் வர தொடங்கிய நேரத்துல குறிப்பா கொரோனாவுடைய இரண்டாம் அலையில வந்து சுமார் ஒரு 400,000 மக்கள் இன்னைக்கு மடிந்துள்ள நிலையில நாடே வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியிலையும் முடக்கத்திலையும் வாழ்க்கையும் அவருடைய வாழ்வையும் இழந்து நிற்கிற சூழல்ல மோடி அரசு தன்னுடைய சொந்த குடிமக்களுக்கு எதிராக தனது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு எதிராக அல்லது வந்து தனது அரசு துறை அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்கட்சிகளுக்கு எதிராக ஊடகத்துறைக்கு எதிராக இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பாஜக அரசு வெறுப்பையும் தான் கொண்டு வந்துள்ளது. இதை மென்மேலும் இவர்கள் வந்து இப்ப வந்து தலைக்கு மேல் தொங்குற கத்தியாக இந்த பிரச்சனையை வந்து பாஜகவுக்கு மாறிவிட்டது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிநபர் இதை வந்து பாஜக ஒத்துக்கொள்ளவும் முடியாது. ஏன்னால் வந்து இது வந்து தனிநபர் உரிமைக்கு எதிரான விஷயங்கள். இரண்டாவது இந்த வேவு பார்க்குற விஷயங்கள் வந்து ஒரு சர்வதேச அளவுக்கு சென்று விட்டது. அப்ப இதுல வந்து நடக்கிற அந்த புவிசார் அரசியல் விளையாட்டுகள் பொருளாதார ஒப்பந்த விவகாரங்கள் இதை ஒட்டி எல்லா விவகாரங்களும் இதுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே சீனா உடனுடைய அதனுடைய கொள்கை விமர்சனமாக பார்க்கப்படுது. அதே போல அண்டை நாடுகளுடைய அதனுடைய குடியுரிமை மசோதா கொள்கையும் விமர்சனமாக பார்க்கப்பட்டிருக்க சூழல்ல
இந்த பிரச்சனையை பாஜக எவ்வாறு கையாள போகிறது என்பது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு. ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் அவருடைய நோக்கம் வந்து தெளிவா இருக்கு. அத வந்து வழக்கமான ஒரு ஒரு முதலாளிய கட்சி கிடையாது. அது வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து நிலவர சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதை தனது கட்சி திட்டமாக கொள்கையாக வைத்துள்ளதோ அதே போலத்தான் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு கட்சி திட்டம் உண்டு உள்ளது, இயக்க திட்டம் உண்டு உள்ளது. அதாவது இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க வேண்டும். இந்த இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் இந்த அரசு அரசியல் அதிகாரத்தை தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயகம் மூலமாக கைப்பற்றப்பட்ட அரசு அதிகாரத்தை நிரந்தரமாக எப்படி பயன்படுத்தி இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பது என்பதை வந்து 100 ஆண்டுகளாக பரிசோதனை மேல் பரிசோதனையாக செய்து கொண்டிருக்கு. அது வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து முயற்சி செய்தே தனது மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கு. அப்படியாகத்தான் தனது 2ஆம் சுற்று ஆட்சி காலத்தில் அது வந்து நாடாளுமன்ற அவையில் மிகப்பெரிய அசுரபலம் கொண்ட அளவில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக எந்தவித பயமோ தயக்கமோ இல்லாமல் செய்த சூழலைத்தான் இதை எதிர்பாராத வகையில வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து நாட்டு மக்களை வந்து அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் வந்து இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சென்று அவர்களுடைய உண்மையான ஒரு முகத்தை அம்பலப்படுத்த தவறினால் எதிர்வரும் காலங்கள் வந்து மிக இதைவிட இன்னும் கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கும். இதே போலத்தான் ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலும் குடிமக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய உளவு அமைப்பை வந்து ஹிட்லருடைய நாசிஸ் அமைப்பு வந்து மேற்கொண்டுடுது. இப்ப அததான் வந்து இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல மோடி அது செய்து கொண்டிட்டு இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்ந்து நாம் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய முதற்கட்ட இலக்காக கடமையாக உள்ளது. வாய்ப்புக்கு நன்றி கூறிய வாய்ப்புக்கு வாய்ப்பு அளித்துள்ள வரவங்களுக்கு நன்றி தெரிவித்து வணக்கம்.